பேங்க் ஆஃப் இந்தியா மல்டிகேப் ஃபண்ட். இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா? இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வெல்த் லாங் ரனில் க்ரியேட் பண்ண முடியுமா? அண்ட் இந்த ஃபண்ட் எந்த மாதிரியான வேல்யூ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணணுன்னு நம்ம இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. உங்களை மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் கரெக்டான ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் நீங்கள் இன்னும் ஸ்மார்ட்டாக அண்ட் சீக்கிரமாக ரீச் ஆகிறதுக்காக. நம்ம ஃபஸ்ட் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மல்டிகேப் ஃபண்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். மல்டிகேப் ஃபண்டுன்றது இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண மணியை நம்ம டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மல்டிகேப் ஃபண்டுன்னு சொல்லுவோம். நம்ம இதில் லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபண்ட் கண்டிப்பாக எல்லா கேப் ஸ்டாக்ஸையுமே 25% இன்வெஸ்ட் பண்ணியே இருக்கணும். லைக் 25% லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், 25% மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அண்ட் 25% ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியே இருக்கணும். அண்ட் த ரிமைண்டிங் 25% அந்த ஃபண்ட் மேனேஜரோட மார்க்கெட் லுக் பொறுத்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு கேபிட்டலைசேஷனில் மட்டும் 25% பண்ணலாம், இல்லை காம்பினேஷனில் அவருக்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணி அவர் பண்ணிக்கலாம். அது டோட்டலாக அவரோட விஷ். இந்த NFO 10th February 2023 அப்போ ஓப்பன் ஆகுது அண்ட் 24th February 2023 அப்போ க்ளோஸ் ஆகுது. இந்த ஃபண்ட் S&P BSE 500 TRI தான் பெஞ்ச்மார்க்காக அவங்களோட இண்டெக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 5000 rupees போதும். ப்ளஸ் இதில் என்ட்ரி லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அண்ட் நீங்கள் மந்த்லி SIP ஸ்டார்ட் பண்ணால் கூட மினிமம் 500 ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபண்டை மிஸ்டர் நிதின் கோசார் தான் மேனேஜ் பண்ணுறாரு. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் க்ரோத் அவங்க கேபிட்டலில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி தர்றது தான். அது எப்படின்னா, வேரியஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வருதில்ல, அதுலேருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுறது தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தோன்னா, இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு டைவர்சிஃபைட் அலோகேஷன் தரத்துக்காக ஒரு சான்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. அது எப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அலோகேஷனை டைவர்சிஃபை பண்ணுறாங்க. ப்ளஸ் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பாட்டம்ஸ் அப் அப்ரோச் வச்சு சூஸ் பண்ணுறாங்க. அதோட மீனிங் என்னென்னா, இவங்க சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸோட கம்பெனிக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அது இருக்கிற செக்டாரை விட அந்தோட கம்பெனிக்கு தான் இவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ப்ளஸ் இது மார்க்கெட்லேயே ரொம்ப அண்டர்வேல்யூடாக இருக்க ஸ்டாக்ஸ்க்கு தான் நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இது வந்து ஆக்டிவ் ஸ்டாக் செலெக்ஷனை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பாசிவ் ஃபண்ட் கிடையாது இல்லையா, இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி. அது ஆக்டிவ் ஃபண்ட்னால இவங்களும் ஒரு ஆக்டிவாக ஸ்டாக் செலெக்ஷனை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பொட்டன்ஷியல் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு செக்டர் பயாஸ்ன்றதை எலிமினேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, உங்கள் பாட்டம்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணுறதுனால இவங்க செக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் கம்பெனிக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதுனால அந்த செக்டர் பயாஸ்ன்றது இதில் எலிமினேட் ஆகிடும். ப்ளஸ் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே நீங்கள் உங்கள் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணதானா, உங்கள் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு இது அலைன் ஆகிற அளவுக்கு இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் என்னென்னா, நிறைய டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இதால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இந்த ஃபண்டுக்கு இருக்குது. அப்படி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஃபண்டுக்கு லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் இல்லை மிட் கேப் ஃபண்டே பர்டிகுலராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை விட இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு ஹையர் அலோகேஷன் இருக்கிறதுனால இதோட ரிஸ்க்குன்றது பார்த்திங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ்க்கு கம்பேர் பண்ணி கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபண்ட்க்கு லாங் ரனில் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன் நான் லாங் ரன் சொல்கிறேன்னா, ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 7 இயர்ஸ் இல்லை 7 இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்களா தான் உங்களால் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஈக்விட்டி ஃபண்டுன்றது ஒரு ரிஸ்க் ப்ரீமியம் ப்ராடக்ட், அதில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அண்ட் மார்க்கெட்டுக்கு நிறைய ஃபேஸஸ் வரும். ஒரு சில பீரியடில் வந்து மார்க்கெட் டவுனாக இருக்கும், ஒரு பீரியடில் வந்து மார்க்கெட் ஆல் டைம் ஹையாக இருக்கும். அதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் மார்க்கெட் சைக்கிள்னு இருக்குது, 7 இயர்ஸில் அந்த மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். அண்ட் அதை விட நீங்கள் தூரமாக போனீங்கன்னா அந்த மார்க்கெட் சைக்கிள் உங்களுக்கு ஒரு லெவலுக்கு வாலட்டைலாக இல்லாமல் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸை வந்து பார்க்க முடியும். இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ஆகலாம். பிகாஸ் நீங்கள் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது நிறைய ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது ஓவர் டைவர்சிஃபை ஆகி உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸை ஒரு விதத்தில் டைல்யூட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஃபண்டோட
பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் என்ன நம்மளுக்கு இன்னும் தெரியல. லைக் இந்த ஃபண்ட் வந்து ஒரு வேல்யூ ஃபிலாசபி ஃபாலோ பண்ண போதா, இல்லை க்ரோத் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ண போதா, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி லைக் பை அண்ட் ஹோல்ட் அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறாங்களா, நம்மளுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் இது என்ன கைண்ட் ஆஃப் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் வந்து ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ண போகிறாங்க அண்ட் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அண்ட் இது என்எஃப்ஓன்றதுனால இந்த ஃபண்டுக்கு இப்போ பர்டிகுலராக எந்த விதமான ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. ஸோ இது அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். லைக் எப்படி இந்த ஃபண்ட் வந்து ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகும் போதோ, இல்லை மார்க்கெட் ரிக்கவர் ஆகிட்டு இருக்கும் போதோ, இல்லை மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும் போதோ, இல்லை மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி பீரியட்ஸில் இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு ட்ராக் ரெக்கார்டே நம்மளுக்கு கிடையாது. ஸோ நம்மளுக்கு அதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நம்மளால் அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியாது. அண்ட் இது எந்த மாதிரி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுவாங்களோன்னு நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ அலோகேஷன் கொடுப்பாங்க அந்த ஸ்டாக்ஸ்க்கு, எந்த செக்டாருக்கு கொடுப்பாங்க, எந்த கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுவாங்கன்னு எதுவுமே நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி கிடையாது. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற ரிஸ்க்குன்றது ஒரு பிளைண்ட் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா நம்மளால் பர்ஃபார்மன்ஸும் அனலைஸ் பண்ண முடியாது அண்ட் என்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாததுனால நம்மளால் ஒரு கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுக்க முடியாது. இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா பிளைண்டாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அண்ட் பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கிறோம். அதனால் இந்த இன்னஃபோவில் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ இல்லாததுனால இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபைனலி, இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையா, இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கோல்ஸ் உங்களோட வந்து ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறீங்க, அதோட டைம் ஹாரிசான் என்ன அண்ட் உங்கள் ரிஸ்க் எபிடேட் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் முடிவு எடுக்க முடியும். ஸோ டோட்டலி நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டர் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்னு முடிவு எடுக்க முடியும். லைக் சப்போஸ் நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அண்ட் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இந்த மல்டிகேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக நிறைய எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மல்டிகேப் ஃபண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், இல்லை ஆல்ரெடி லைக் 7 to 10 years மார்க்கெட்லேருந்து ஒரு குட் ஸ்டேபிள் போர்ட்ஃபோலியோ ட்ராக் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ இல்லை ரிசர்ச் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ரிஸ்கியான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இருக்குது ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்பேர் மணியும் கொஞ்சம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபண்டில் வச்சு அதுலேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த டவுட்ஸை சீக்கிரமாக உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு இன்னும் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் பாலிசி இந்த மாதிரி ஜென்ரலாக ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் எங்களோட ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபினான்ஷியல் கன்சல்டேஷனை புக் பண்ணி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே போய் புக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்னும் பர்சனல் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, அதை பற்றி நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் அதுக்காகவும் லைவ் வெபினார்ஸ் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு வரோம். அதில் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.